மாண்டஸ் புயல் பற்றி ஒரு சிறப்பு பார்வை. இந்த புயல் எங்கே நிலை கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ளது. இந்த புயலானது எப்போ கரையை கடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவும் புதுச்சேரி இடையேன கரையை கடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க வானிலை ஆய்வு மையம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மாண்டஸ் புயல் கரையை கடக்கச் சென்றது. கரையை கடந்த பின் ஓர் இரடங்களில் மிதமான காற்றுடன் கனமை பெய்யும். இதனால் அதிக சேதம் ஏற்படாது. இந்த மாண்டஸ் புயலானது அதிக இடங்களில் கனமையை ஏற்படுத்தியுள்ளது. புயல் கரையை கடக்கும்பொழுது மக்கள் அங்கங்கே வெளியே வருவதை தவிர்க்கவும். இதனால் மழைக்காலங்களில் மக்கள் அனைவரும் வீட்டில் உள்ளே இருக்கவும், வெளியே அதிகமாக வர வேண்டாம். இதனால் பெரும் பாதிப்பு அடையும். மாண்டஸ் புயல் எங்கு நிலை கொண்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா இடையே கரையை கடக்கும் என செய்தி தகவல்கள் வானிலை மையம் அறிவித்துள்ளது.